வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் சமீபத்தில் விடுவிக்கப்பட்டனர் வழக்கு போட்ட தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அமைச்சர்களின் விடுதலையை எதிர்த்து அப்பீல் செய்யவில்லை ஆனால் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராமச்சந்திரன் ஆகியோரது வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரிக்கப் போவதாக அறிவித்தாா் அமைச்சர்கள் சாத்துர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து விசாரணை நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புகளை படித்து பார்த்து மூன்று நாள் தூக்கமே வரவில்லை என ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து கூறியிருந்தார் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்ய உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறினார் தூக்கம் வரவில்லை என்றால் நல்ல டாக்டரை தான் பார்க்க வேண்டும் திமுக தலைவர்கள் தொடர்பான வழக்குகளை மட்டும் தானாக எடுத்து விசாரிப்பது ஏன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை பாரதி செய்திருந்தார் இந்நிலையில் ஆர் எஸ் பாரதி மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷிடம் வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி முறையிட்டார் ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறுத்துவிட்டார் அப்போது அவர் கூறியதாவது ஆர் எஸ் பாரதியின் பேட்டியை நானும் பார்த்தேன் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பேசட்டும் விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் உயர் பதவி வகிக்க முடியாது ஆர் எஸ் பாரதி கருத்தால் நான் கலக்கம் அடையவில்லை அதை ஒரு பொருட்டாகவும் எடுக்கவில்லை நிலை தவறினால் நீதிபதியாக இருக்கும் தகுதியை நான் இழந்து விடுவேன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு என் பணியை உண்மையாக செய்கிறேன் நான் செய்யும் பணிக்காக என் மீது கற்கள் கூட வீசப்படலாம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதெல்லாம் நான் ஒரு நீதிபதியாக நேர்மையாக பணி செய்வதை தடுத்து விடாது சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமாக கருத்து சொல்வார்கள் எத்தனை பேரை நம்மால் தடுக்க முடியும் இதுபோன்ற விமர்சனங்களை நீதிபதிகள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் விமர்சித்தவர் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு நீதிபதி அவரது நேர்மையை நிரூபிக்கக்கூடாது மாறாக மக்களை முடிவெடுக்கட்டும் என விட்டுவிட வேண்டும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார் குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி கடந்த ஜூன் மாதம் விடுவிக்கப்பட்டார் அந்த வழக்கையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு விசாரணைக்கு எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது